ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவை பற்றி கொஞ்சம் நெகட்டிவாக வந்து பேசப்படுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அர்ச்சனாவோட கேம் வந்து கொஞ்சம் தொட்டாசிலிங்கையும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிக்சனோட வந்து சண்டை போகிறது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஆனால் அவங்க கொஞ்சம் நெகட்டிவாக ஆகிறாங்க, ஆனால் மக்கள் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும். டைட்டில் வின்னர் ஆவாங்கன்னு தான் நினைக்கிறேன், எப்படின்னு தெரில, ஒரு நாட்களில் தான் தெரிய வரும். சிம்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்காக வந்து மணி ஜெயிஸ்டார்னு சொல்லலாம். இவருக்கு போட்டி போட்ட மாயா மற்றும் விஜய் வர்மா வந்து தோத்துறாங்க கேப்டன்சி டாஸ்க்கில். வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேர் வந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வந்து இவர் செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. மாயா, கூல், சுரேஷ், தினேஷ், விசித்ரா, ரவீனா மற்றும் விக்ரம் இவங்க ஆறு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்கான கண்டஸ்டன்ட் சொல்லி வந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வந்து அவர் செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்படி பிரிச்சனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடக்காதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து இனிமேல் செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. மணியோட கேப்டன்சி எப்படி இருக்கு போகிறது தெரில. மீதி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் தான் இவரோட சேர்த்து. இந்த வாரம் கேப்டன்ஸ் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் நாமினேஷன் நடக்குது, ப்ரோமோ ஒன்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஓப்பன் நாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை வந்து மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து நாமினேட் பண்ணுவாங்க நம்ம நிக்சனை. நிக்சனுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கும் எனக்கு என்ன பிரச்சனை போயின்னு இருக்குது உங்களுக்கு ஏற்ற சொல்லிட்டு அவங்க நாமினேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு நாமினேட் பண்ணுவார் பூர்ணிமாவை. பூர்ணிமா வந்து நாமினேட் பண்ணுவோம் என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா இவங்க வந்து ஒத்துக்கொள்றதே இல்லை, அக்செப்டன்ஸே இல்லை இவங்ககிட்டனு சொல்லிட்டு. இது வந்து ஏன்னா ஒரு கடையில் இவங்க கற்றுக்கணும்னு சொல்லிட்டு செகண்டாக வந்து பூர்ணிமா நாமினேட் பண்ணுவார். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா தினேஷுக்கும் நம்ம விசித்ராவுக்கும் வந்து நாமினேஷன் நடக்கும். தினேஷை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விசித்ரா வந்து நாமினேட் பண்ணுவாங்க. இவருக்கும் எனக்கும் வந்து கொஞ்சம் பிரச்சனை, நான் வந்து நாமினேட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம விசித்ரா வந்து தினேஷை நாமினேட் பண்ணுவாங்க. ஃபோர்த்தாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்த்தாக வந்து கூல் சுரேஷ் வந்து நாமினேட் பண்ணுவார் விசித்ராவை. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் அந்த நாமினேஷன் ப்ராசஸில் கூல் சுரேஷ் வந்து விசித்ராவை நாமினேட் பண்ணுவானா, அதேமாரி வந்து நாமினேட் பண்ணுவாங்க. இவங்க வந்து இந்த உலகத்தில் இருக்கிறதே தகுதியில்னு சொல்லி வந்து நாமினேட் பண்ணுவார். இவர் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நிக்சன் வந்து கண்டிப்பாக வந்து நாமினேஷனில் வர வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் கண்டிப்பாக காஜி நிக்சன் வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யார் வெளியே போவாங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.